பெயர் சே டார்லின் குளோபியா. நான் ஒய்எம்சிஏ சிறார் நகர் உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றுகிறேன். 9ஆம் வகுப்பு பாடம் இயல் 9. அன்பெனும் அரணே உரைநடை உலகம் விரிவாகும் ஆளுமை பாடத்தலைப்பு விரிவாகும் ஆளுமை. தமிழுக்கு தொண்டாற்றிய கிறிஸ்துவ பெரியவர்களுள் தனி நாயகம் அடிகள் குறிப்பிடத்தக்கவர். அடிகளாரின் சொற்பொழிவுகளில் தமிழர் புகழை பரப்பும் குறிக்கோள்களை கொண்டவர். இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு பாடமாக இடம்பெற்றுள்ளது. தம் சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் புகழை பரப்பினார். அகில உலக தமிழ் ஆய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் இவர் காரணமாக இருந்தார். இவர் தொடங்கிய தமிழ் பண்பாடு என்ற இதழ் இன்று வரை வெளிவந்து கொண்டு இருக்கிறது. தமிழ் இயல் ஆய்வு வளர காரணமாக இருந்த தமிழ் அறிஞர் பலர், பேராசிரியர் தனி நாயகம் அவர்கள் இதழ்கள், கருத்தரங்குகள், மாநாடுகள், நிறுவனங்கள் ஆகியவற்றின் மூலம் தமிழ் இயலை உலக செயல்பாடாக ஆக்கினார். தமிழின் பரப்பையும் சிறப்பையும் உலகின் பல நாடுகளில் அவரது வாழ்வு தமிழ் வாழ்வாகவே இருந்தது. அவர் இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய உரை மனிதனுக்கு தேவையான ஆளுமை பற்றி விளக்குகிறது. உலக நாடுகளையும் மக்களையும் உட்படுத்தி அன்பு பாராட்டுவது நம் இயல்பு. அக்காலத்தில் ஒரு நாட்டவர் பிற நாட்டவரோடு உறவு பாராட்ட விரும்பி உள்ளனர். இதனை கீழ்காணும் செயல் நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் கொள்கையை எல்லா நூற்றாண்டுகளுக்கு முன்பே பொருத்தமாக உள்ளது சொன்ன கருத்து பொருத்தமாக உள்ளது. 3 இலக்கணங்கள். முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் இன்றியமையாதது என்கிறார் கோர்டன் ஆல்பர்ட் என்னும் உளநூல் வல்லுநர். முதலாவதாக, மனிதன் தன் ஈடுபாடுகளை விரிவாக வளர்ப்பவனாக இருத்தல் வேண்டும். 2வதாக, ஒருவன் பிறரால் எவ்வாறு கணிக்கப்படுகிறானோ அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவனாக இருக்க வேண்டும். 3வதாக, அவனது வாழ்க்கைக்கு தன் ஒருமைக்கு தரும் வாழ்க்கை தத்துவத்தை கண்டுபிடித்து நடத்தல் வேண்டும். லட்சியங்களை கடைபிடித்து கற்பிப்பதும் கற்பித்து வருவதால் தான் சமுதாயம் முன்னேற்றம் அடைகிறது. குறிக்கோள் இல்லாத சமுதாயம் வீழ்ச்சி அடையும் என்ற உண்மையை பண்டைய கால தமிழரும் நன்கு உணர்ந்திருந்தனர். பிறர் நலவியல். எந்த அளவிற்கு பிறர் நலத்திற்காக மனிதன் பாடுபடுகின்றானோ அந்த அளவிற்கு அவனது ஆளுமை வளரும். பிறருக்காக பணி செய்தால்தான் ஒருவனுடைய வாழ்க்கை பண்புடைய வாழ்க்கை ஆகிறது. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் குறிக்கோள் வாழ்க்கையை தன்னலம் தேடுவதிலிருந்து விடுவித்து ஆளுமையை முழுமைப்படுத்தும் பண்பாக ஆக்குகிறது. பிறர் நலவியல் என்னும் பண்பு மக்கள் வரலாற்றின் படிப்படியாகத்தான் தோன்றும். மேம்படாத சமுதாயத்தில் மனிதன் தன்னுடைய குடும்பத்தை தன் இனத்தையும் காப்பாற்றவே முயல்வான். படிப்படியாக அறிவு வளர வளர எங்கு வாழ்ந்தாலும் மக்கள் அனைவரும் தம் இனத்தவரே, உயிருக்கும் அன்பு காட்டுதல் வேண்டும் என்னும் சிந்தனை அவனுக்கு தோன்றும். மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள். பிறப்போ ஜாதியோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது என்னும் நம்பிக்கை பண்டு தொட்டே நிலவி உள்ளது. ஆல்பர்ட் சுச்சர் திருக்குறளை பற்றி கூறும்பொழுது, இத்தகைய உயர்ந்த கொள்கையை கொண்ட செயல்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என்பார். ஆனால் இத்தகைய கொள்கைகளை திருவள்ளுவர் காலத்திற்கு முன்பே தமிழ் மக்களால் போற்றப்பட்டது. ஒற்றுமை உணர்ச்சி. பாணருக்கும் புலவருக்கும் சொந்த ஊரும் நாடும் உண்டு. ஆயினும் அவர்கள் தமிழ் வழங்கும் இடம் எங்கும் சென்று அரசர்களையும் வள்ளல்களையும் மக்கள்களையும் வாழ்த்தி வந்ததால்
தமிழகம் என்ற ஒற்றுமை உணர்வு உண்டானது. அம்மொழி பரவிய நிலம் அனைத்தும் தமிழகம் என்றும் தமிழ்நாடு என்றும் வாழ்த்தினர். இலக்கணத்தில் பரந்த மனப்பான்மை. அகத்தின இலக்கியம் பல்வேறு வழிகளில் பரந்த மனப்பான்மையை விரிவான ஆளுமையும் வளர்ந்து புலவர்கள் தம் செய்யுள்களில் தலைவன், தலைவி, தோழி, செவிலித்தாய் ஆகியோரை கற்பனை செய்து பாடுவதால் பிறர் பற்றி அறியும் அன்பை அவர்கள் எளிதாக பெற்றிருந்தனர். நன்மை நன்மைக்காகவே அன்பு வாழ்க்கையிலும் பிறருடன் கலந்து வாழும் முறைகளிலும் பிறர் நலம் பேணுவதில் தமிழ் பண்பாட்டில் இன்றியமையாக கொள்கையாக உருப்பெறுகிறது. கடையேழு வள்ளல்களில் ஒருவரான ஆய் என்பவரை போற்றுவதற்காக காரணம் அவர் செய்த நன்மை நன்மைக்காகவே செய்ததுதான். பிறர் போற்றுவர்கள் என்றோ வேறு நலன் கருதியோ அவர் எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை. இமய வரம்பு. இதுவரை வடவேங்கடம் தென்குமரிக்கு இடைப்பட்ட நிலப்பரப்பில் விரிவான ஆளுமையின் வளர்ச்சியை கண்டோம். ஆனால் ஈடுபாடு தமிழகத்தோடு நின்றுவிடவில்லை. இந்தியாவுடனும் தொடர்புள்ள வளர வளர கங்கையும் இமயமையும் அடிக்கடி தொகை நூல்களில் எடுத்தாளப்பட்டுள்ளன. ஒவ்வொருவரும் சான்றோர் ஆகலாம். ஒவ்வொரு மனிதனும் சான்றோன் ஆதல் அவனை அவ்வாறு ஆக்குவது கல்வியின் நோக்கம். ஒவ்வொரு தாயும் தன் மகன் சான்றோன் ஆக வேண்டும் என எதிர்பார்க்கிறான். தன் பிள்ளையை சான்றோன் ஆக்குதல் ஒவ்வொரு தந்தைக்கு கடனாகும். தமிழ் சான்றோர்கள் சமுதாயத்திலேயே வாழ்ந்து தன்னலம் இன்றி வரை சமுதாயத்திற்கு பல நன்மைகளை செய்துள்ளனர். அதில் பிசுராந்தரையும் கோப்பரஞ்சோழனுக்கு கூறியது போல தமிழ் சான்றோர் பலரும் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தரக்கூடியதாக அமைந்துள்ளது. மக்கள் அனைவரும் ஒரே குலத்தவர் என்று கருதுவதோடு உயிர்கள் அனைத்தும் மக்களோடு சேர்ந்து ஒரே குலத்தவை என்று கருதும் பண்பு திருக்குறளுக்கு ஸ்டாய்க்வாதிகளுக்கு பொதுவான ஒரு தன்மை. திருவள்ளுவர் அவரது அறிவுரைகளை இந்த குறிக்கோளை எவ்வாறு அடையலாம் என்பதன் வழியாக நமக்கு காட்டியுள்ளார். மாணவர்களாகிய நாம் நீங்களும் உங்கள் ஆளுமை திறன்களை வளர்த்து ஆற்றல் மிக்க மாணவர்களாக காலத்திற்கேற்ப வாழ்ந்து வெற்றி பெறுவீர்களாக. அடுத்து கவிதை பேழை. அக்கறை. கல்யாண்ஜி அக்கறை என்ற கவிதை பேழையை எழுதியவர் கல்யாண்ஜி. கல்யாண்ஜி இயற்பெயர் கல்யாண சுந்தரனார். சிறுகதை, கவிதை, கட்டுரை, நாவல் என தொடர்ந்து எழுதி வருபவர். வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வருகிறார். புலரி முன்பின் ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு ஆகிய அவரின் கவிதை நூல்கள் ஆகும். இவை தவிர அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பு வெளிவந்திருக்கிறது. பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானது. கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயர பறத்தல் ஒளியிலே தெரிவது உள்ளிட்டவை இவரது குறிப்பிடத்தக்க சிறுகவிதை நூல்கள். ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பில் இவருக்கு 2016 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. உரைநடையில் கவிதை எழுதுவதில் பாரதி தன் வசன கவிதைகளின் வழியாக தொடங்கினார். அவற்றின் தொடர்ச்சியாக கவிதைகளே புது கவிதைகள். வரலாறு 100 ஆண்டுகளுக்கு எட்டியிருக்கிறது எனலாம். புது கவிதைகள் மனித நேயத்தை வலியுறுத்துகிறது. பரபரப்பான இந்த நூற்றாண்டில் வாழ்வின் நெருக்கடியில் மனிதம் நசுங்கி போய்விட்டது என்பதை புது கவிதைகளின் வாயிலாக கவிஞர் பல படிநிலைகளில் வெளிப்படுத்துகிறார். கல்யாண்ஜியின் கவிதைகளும் மனிதம் பரவலாக வலியுறுத்தப்படுகிறது. இப்பகுதியில் ஒரு மனப்பாட பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. பாடலை பார்ப்போம். சைக்கிளில் வந்த
தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது. அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடித்த மனிதர் மீதான அக்கறை. பாடலை பார்ப்போம். பாடலின் பொருள் விளக்கத்தையும் பார்ப்போம். சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து. தக்காளி கூடைய ஒருவர் சைக்கிளில் வச்சு கொண்டு வரார். கொண்டு வரும்பொழுது அந்த சைக்கிள்லேருந்து தவறி அந்த தக்காளி கூடை வந்து சரிந்து கீழே விழுந்து தக்காளி கொட்டிடுச்சு. முக்கால் சிவப்பில் உருண்டது. அனைத்து திசைகளிலும் பழங்கள். அந்த தக்காளி கொட்டி எல்லா திசைகளிலும் நான்கு திசைகளிலும் போயிடுச்சு. தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர். அந்த பக்கமாக அந்த வழியாக வரக்கூடியவர் அதை பார்த்து யாருமே அதை எடுக்கலை. அவங்கவுங்க வேலைகளை பார்த்து அவரவர்கள் சென்று விட்டனர். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர் மீதான அக்கறை. அதை எடுத்து கொடுத்து யாருமே என்ன பண்ணலை, உதவி செய்யலை. அந்த பழங்களை மிதிச்சுக்கிட்டே கூட போயிட்டாங்க. அந்த பழத்தை மாறி அந்த பழம் நசுங்கி போயிடுச்சு. அந்த பழத்தை மாறி நம்ம அடுத்த மனிதர் மேலே வச்சிருக்கிற அக்கறையும் நசுங்கி போனது. இந்த பாடலிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, இப்பாடல் வழியாக மனித நேயம் எடுத்து கூறப்படுகிறது. காலகட்டத்தில் மனித நேயம் இல்லாமல் போய்விட்டது. மாணவர்களாகிய நீங்கள் மனித நேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். கவிதை பேர். அடுத்து குறுந்தொகை. எட்டு தொகை நூல்களில் ஒன்று குறுந்தொகை. இது தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுகிறது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களை கொண்டது. இதன் பாடல்கள் 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டவை. 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் முதலில் இந்நூலை பதிப்பித்தார். நமக்கு பாடமாக வந்துள்ளது 37வது பாடல். இப்பாடலின் ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கடுகோ. இவர் சேர மரபை சேர்ந்த மன்னர். கலித்தொகையில் பாலை திணையை பாடியதால் பாலை பாடிய பெருங்கடுகோ என அழைக்க பெற்றார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற மனிதம் பேசிய சங்க கவிதைகள் தமிழ் சமுதாயத்தின் மாண்புகளை காட்டும் கால கண்ணாடியாக திகழ்கிறது. அவற்றில் ஒன்றான குறுந்தொகை ஒரு அக இலக்கிய நூலாகும். அதன் சிறப்பு கருதியே நல்ல குறுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. குறுந்தொகை பாடல்கள் பலவும் இயற்கை காட்சிகளின் மூலமாக நாட்டு வளத்தை படம் பிடித்து காட்டுகிறது. அத்தகைய ஒரு பாடல் தலைவனை பிரிந்த தலைவியின் துயரத்தை துடைக்க தோழி ஆற்றுப்படுவதாக இந்த பாடப்பகுதியில் அமைந்துள்ளது. பாடலை பார்ப்போம். நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடி பசி களை இய பெருங்கை வேளம் மென்சினை யா அம் பொலிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே. நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடி பசி களை இய பெருங்கை வேளம் மென்சினை யா அம் பொலிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே. இப்பாடலின் பொருள் தோழி தலைவியிடம் தலைவன் உன்னிடம் இருந்து விருப்பம் உடையவன் அவர் மீண்டும் வந்து அன்புடன் இருப்பான். பொருள் ஈட்டுவதற்காக பிரிந்து சென்ற வழியில் பெண் யானையின் பசியை போக்க ஒரு பெரிய கைகளை உடைய ஆண் யானை மெல்லிய கிளைகளை உடைத்து யாமரத்தின் பட்டையை உரித்து அதன் அன்பை வெளிப்படுத்தும் காட்சி. தலைவனும் காண்பான் அந்த காட்சியை.
அக்காட்சி உன்னை நினைவூட்டுவதாக இருக்கும். எனவே அவன் விரைந்து உன்னை தேடி வருவான். வருந்தாதே, ஆற்று இருப்பாயாக. இப்படி தலைவியை விட்டு பிரிந்து வருந்தக்கூடிய, தலைவனை விட்டு பிரிந்து வருந்தக்கூடிய தலைவிக்கு தோழி ஆறுதல் கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. விரிவானம். தாய்மைக்கு வறட்சி இல்லை. சு சமுத்திரம், திருநெல்வேலி மாவட்டம், திம்பண்ணம் பட்டியை சேர்ந்தவர். தமது பெயரை போலவே ஆழமும் விரிவும் வளமும் உடையவர். 300க்கு மேற்பட்ட சிறு கவிதைகளை எழுதியுள்ளார். வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை, காகித உறவு போன்ற இவரின் புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்புகள் ஆகும். வேரில் பழுத்த பலா நாவல் சாகித்ய அகாதமி விருதும் பெற்றது. குற்றம் பார்க்கில் சிறுகவிதை தொகுதி தமிழக அரசின் பரிசையும் பெற்றது. இந்த துணை பாடத்தின் கதை சுருக்கமே நாம் இப்போ பார்க்க போறோம். விரிவாக புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கதை சுருக்கத்தை பார்ப்போம். மனிதம் குறைந்த எல்லா வகை இலக்கியங்களுக்கும் பேசுகின்றன. மனிதத்தை நிலைநாட்டவே சான்றோர் பலரும் முயல்கின்றனர். எது வறண்டாலும் மனிதம் வறண்டுவிடக்கூடாது என்பதை பன்னெடுங்காலமாகும் விளைவாகவும் செய்தியாகவும் திகழ்கிறது. தமிழ் சிறுகதைகளிலும் இத்தகு விதிவிலக்கல்ல. தாய்மை வழியே மனிதம் காக்கப்படுவதை கா சமுத்திரம் அவர்கள் அவரது சிறுகதை வாயிலாக சிறப்பாக கூறியுள்ளார். இந்த கதையில் ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய அன்பை பற்றி தான் கூறப்பட்டுள்ளது. தாயின் அரவணைப்பு, அன்பு, பாசம் அனைத்துமே இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். கற்கண்டு அணி, அணிகள். கற்கண்டில் நம்ம பார்க்க போகிறது அணிகள். அணினா என்ன அப்படின்னா, அணி என்றால் அழகு. அணி என்றால் அழகு. செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது அணி எனப்படும். சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது அணி இலக்கணமாகும். இந்த அணி இலக்கணத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உவமை அணி. உவமை அணினா என்ன? உவமை அணி. அணிகளில் இன்றியமையாதது உவமை அணி ஆகும். மற்ற அணிகள் உவமையில் இருந்தே வந்தவை ஆகும். எடுத்துக்காட்டுகள். மலர் பாதம், மலர் போன்ற பாதம். இத்தொடரில் பாதத்திற்கு மலர் உவமையாக கூறப்பட்டுள்ளது. பாதம் உவமேயம், மலர் உவமை போன்ற உவம உருவாகும். ஒரு குறள் இதற்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டுள்ளது. இனிய உளவாக இன்னாது குறள் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இதில் ஓமை அணி அமைந்துள்ளது. அடுத்து நாம் பார்க்க போகிற அணி உருவக அணி. உருவக அணி என்றால் என்ன? கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு ஓமையாக வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவது தான் ஓமை அணி, உருவக அணி. ஓமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறுவது, இத்தன்மையே உருவகம் என கூறப்படும். ஓமை, ஓமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது உருவக அணியாகும். கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு ஓமையாகும் வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவான். ஓமையின் தன்மையை ஒரு பொருளின் மேல் ஏற்றி கூறும் இத்தன்மையை உருவகம் என கூறப்படும். ஓமை, ஓமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது உருவக அணியாகும். இதற்கு எடுத்துக்காட்டு,
இன்சொல் விளைநிலம் ஈதலே வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பின் பாச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூல் சிறுகாலை செய். இப்பாடலில் இன்சொல் நிலமாகவும் வன்சொல் களையாகவும் வாய்மை எருவாகவும் அன்பு நீராகவும் அறம் கதிராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த அணி வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி என்பது புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் ஆகும். வஞ்ச புகழ்ச்சி அணி என்றால் என்ன? வஞ்ச புகழ்ச்சி அணி என்றால் ஒன்றை புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் ஆகும். இதற்கு எடுத்துக்காட்டு தேவரணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலாம் கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் இழித்த செயலை தான் செய்கிறார்கள். இதனால் அவர்களை புகழ்வது போல புகழ்ந்தாலும் அவர்களை பழித்து கூறப்பட்டுள்ளது. பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாறியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே. இப்பாடலின் பொருள் புலவர் பலரும் பாரி ஒருவனை புகழ்கின்றனர். பாரி ஒருவன் மட்டுமா கைமாறு கருதாமல் கொடுக்கிறான்? மாரியும் தான் கைமாறு கருதாமல் கொடுத்து இவ்வுலகத்தை பிறக்கிறது. இது பாரியை இகழ்ந்து இகழ்வது போல தோன்றினாலும் பாரிக்கு நிகராக கொடுப்பவர் எவரும் இல்லை என்று புகழ்கிறது. இதுவே வஞ்ச புகழ்ச்சி அணியின் விளக்கமாகும். நன்றி.